வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுப்படையில் கோவக்காய் வறுவல் செய்ய போகிறோம். கோவக்காய் வந்து நான் ஒரு நாலு பேருக்கு செய்கிற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு உள்ள அளவு தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோவக்காய் வந்து ஒரு அரை கிலோ கோவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு போட்டு தேங்காயோடு அரைச்சிக்கிங்க. ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். வாங்க இப்போ இப்படி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுப்பு போட்டுட்டு ஒரு கடாயை வச்சுருக்கோம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னு இப்போ வந்து தக்காளியை போட்டுருவோம். இது ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டோம். ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுருவோம். வெட்டி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கோம். இல்லை கோவக்காய் நல்லா வதங்கட்டோம். வதங்கினோடனே இதுக்கு வந்து கல் உப்பு போட்டுருவோம். ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன், சோம்பு போட்டு. அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சதசதப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சதசதன்னு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரையாக எடுத்தாக்கா நல்லா இருக்காது அவ்வளோதான். இப்போ வந்து பாவக்காய் வறுவல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் அது. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.